வணக்கம் சார். வணக்கம். அந்த இஸ்ரோ வெளியிட்ட அந்த ஃபோட்டோஸ்க்கும் போன மாதம் நீங்கள் கேரளா போனீங்க இல்லையா, அப்போ நீங்கள் பார்த்த அந்த இயற்கை அழகுக்குமான அந்த வித்தியாசங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு உங்களால் தெரிஞ்சுக்க முடியுதா? அதாவது நான் 1 மந்த் பிஃபோர் விசிட் பண்ணும்போது ஒரு வயநாடு வந்து ஒரு சொர்க்க மாதிரி இருக்கும். இப்ப நார்மலா சிட்டி லைஃபை விட்டு நம்ம வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போகும்போது நார்மல் இந்த ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இல்ல, வயநாடு வந்து அவ்வளவு ஒரு அற்புதமான பிளேஸ். அந்த இடத்த ஃபாரஸ்ட் வைபா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுவும் அந்த மேப்பாடி சரௌண்டிங்ல தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு, அது பக்கத்துல. சோ மெயினா வயநாடுன்னு சொன்னாலே அந்த மேப்பாடி சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ஃபாரஸ்ட் வைபா இருக்கும். நம்ம அங்க ஸ்டே பண்ணும்போது எல்லாமே பாத்தீங்கன்னா சுத்தி அடர்ந்த காடு, பாக்குற இடம் எல்லாம் நல்ல ஒரு பச்சை பசையில இருந்து சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. எங்க பார்த்தாலும் அந்த அதுவும் அந்த ரெய்னி டைம் எல்லாமே சின்ன சின்ன அந்த ஓடைகள் இதெல்லாமே பாக்குறதுக்கு நல்லா சூப்பரா இருக்கும். பட் இந்த டைம் நம்ம அதை பார்க்கும்போது இது வயநாடா இல்ல வேற பிளேஸா பாக்குற மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இதை கொடுக்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்க்கும்போது. கேரளா மாநிலம் முழுவதுமே சுற்றுலாவுக்கு பேர் போன ஒரு மாநிலம், அதுவும் குறிப்பாக வயநாடு அப்படின்னாலே ரொம்ப இயற்கை அழகோடு ரொம்பவே பெருசாக இருக்கக்கூடியது. அந்த வயநாட்டிலேயே குறிப்பிட்ட இந்த பகுதிகள்லாம் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும், மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குன்னு சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த பகுதிகள் எந்த அளவுக்கு எவ்வளோ பெரிய பேரழிவை சந்திச்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? அதாவது எனக்கு பர்சனலாக பிடிச்சது வயநாடுன்னு சொன்னாலே முன்னால எல்லாருமே என்ன போற இடம்னா அந்த பனசுரா டேம் இந்த சைடு தான் போவாங்க. பட் வந்து அந்த சைடு போறத ஸ்டோரி ஸ்கிப் பண்றது பெஸ்ட். ஒரு அசிய டிராவலர் ஒரு டூரிஸ்டா போகும்போது அந்த மேப்பாடி, அந்த இப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு பாத்தீங்களா, அது வந்து மேப்பாடி சரௌண்டிங்ல தான் வரும். மோஸ்ட் ஆஃப் த எல்லா டூரிஸ்ட் பிளேஸும் பாத்தீங்கன்னா சூப்பரான டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாமே அந்த மேப்பாடி ரீஜன்ல தான் வரும். மேப்பாடி அண்ட் அரௌண்ட் ஒரு 8-10 ஒரு 12 கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாமே அங்க லொகேட் ஆயிருக்கும். இப்ப நடந்த அந்த முண்டகையில நடந்துச்சு பாத்தீங்களா இன்சிடென்ட், லேண்ட்ஸ்லைடு, அது பாத்தீங்கன்னா அட்டமலை வியூ பாயிண்ட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு. அட்டமலை வியூ பாயிண்ட் ஒரு சூப்பரான ஒரு எலி கொஞ்சம் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். மார்னிங் சன்செட், சன்ரைஸ், அப்புறம் அந்த சரௌண்டிங்ல வந்து 900 கண்டி அந்த கிளாஸ் பிரிட்ஜ் பாக்குறதுக்கு ஒரு அட்வென்ச்சர் ஜீப் சஃபாரி இருக்கு. மெயினா சுஜிப்பாரா வாட்டர் ஃபால்ஸ், கந்தன்பாரா வாட்டர் ஃபால்ஸ், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய பிளேசஸ் அங்க இருக்கு. மோஸ்டா மேப்பாடியை சுத்தி நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்கு. ஆனா இந்த இன்சிடென்ட் பர்டிகுலரா நடந்த இடத்தை தாண்டிதான் அவங்க போய் ஆகணும். அந்த ஒரு ரிவர் இருக்கு பாத்தீங்களா, இன்சிடென்ட் நடந்த ரிவர், சோ அதை தாண்டிதான் நம்ம நிறைய பிளேசஸ் பாக்குறதுக்கு போய் ஆகணும். நீங்க குறிப்பிட்டது மாதிரி மேப்பாடி, சூரல்மலை, முண்டக்கை இந்த போன்ற பகுதிகள்லாம் மண்ணுக்குள்ளே போயிடுச்சுங்கிறாங்க. அந்த மணல் அடுக்குகள் சொல்றாங்களே, மணல் அடுக்குகள் அப்படியே சரிஞ்சு வந்து வீடு மேல விழுந்து வீடே மண்ணுக்குள்ள போயிருச்சா, பூமிக்குள்ள போயிருச்சா? இப்ப கரெக்டா அந்த முண்டக்கை சூரல் மலைன்னு சொல்ற அந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா பாக்கணும்னா நீங்க மேப்லயே பாக்கலாம். ஒரு பெரிய ஒரு ஹில்ஸ் அதுல இருக்குது. அந்த சைட்ல பர்டிகுலரா கீழே ஒரு ரிவர் வருது. அந்த வில்லேஜஸ் இப்ப அந்த ஃபிளட்ல வந்து அஃபெக்ட் ஆன எல்லா வில்லேஜஸ்மே பாத்தீங்கன்னா அந்த மவுண்டனுக்கு சென்டர்ல வந்து இருந்த வில்லேஜஸ் தான். நீங்க பர்டிகுலரா பாத்தீங்கன்னால தெரியும். சோ அந்த மலை அதிகமா பெஞ்சதுனால பர்டிகுலரா அந்த மவுண்டன்ஸ்ல வந்து பாதி ஹில்ஸ், இப்ப அந்த ஹில்ஸ் நீங்க பாக்குறீங்க இல்ல, அதுல கிட்டத்தட்ட பாதி மலையில இருக்க மொத்தம் அந்த மண்ணு அப்புறம் கல்லு சேதி உள்ளால உள்ள நீரோட்டம் மூலமா மொத்தமா அடிச்சு இழுத்துட்டு வந்ததுல அதுக்கு அடிவாரத்துல அந்த ரெண்டு மலைக்கும் சென்டர்ல இருந்த வில்லேஜஸ் ஃபுல்லாவே போயிடுச்சு. அதாவது ஒரு சின்னதா இருந்த ஆறு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஃபுல் மலையும் அதை இழுத்துட்டு வரும்போது அது ஒரு பெரிய ஆறா இப்ப பாக்குறதுக்கு இருக்கும். நீங்க பாக்கலாம் நிறைய வீடியோஸ்லாம். சோ அப்படி அவ்வளவு ஒரு பாதி மலை ஃபுல்லா வரும்போது அந்த மண் எல்லாமே கொண்டு வரும்போது இந்த வில்லேஜஸ் எல்லாமே அதுக்கு அடியில போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 300 மேற்பட்டவர்கள் இறந்திருக்கதா சொல்றாங்க, 3000 மேற்பட்டவர்கள் மீட்கப்பட்டதாக சொல்றாங்க, இன்னமும் நிறைய பேரை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் இந்த வயநாடு பாதிப்பு வந்து சுற்றளவு எத்தனை கிலோமீட்டர் அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல முடியுமா? ஒரு மேப்பாடி சூரல்மலை எல்லாம் பார்க்கும்போது ஒரு 3-4 கிலோமீட்டர் அந்த ரீஜன்ல வரும். ஏன்னா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப நியூஸ்ல ப்ரொஜெக்ட் பண்றாங்க மேப்பாடியில வந்து ப்ராப்ளம் வந்திருக்குன்னு. பட் மேப்பாடி வந்து ஒரு சிட்டி, இப்ப வந்து முண்டக்கை சூரல்மலை எல்லாம் இருக்கு பாத்தீங்களா. சோ அது வந்து வில்லேஜஸ் அவங்களுக்கு அந்த இதுக்கு சிட்டி தான் மேப்பாடி. ஆனா மேப்பாடியில வந்து எந்த இஷ்யூ இல்லை, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருக்காங்க, போன் பண்ணி எல்லாம் கேட்டேன். சோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா மேப்பாடியில வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, மேப்பாடியில இருந்து ஒரு 4-6 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் இந்த ப்ராப்ளம் நடந்திருக்கு கொஞ்சம் வில்லேஜ் சைட்ல. முத நாள் நேற்று வரைக்கும் இருந்த மீட்பு பணிக்கும் இன்னைக்கு என்ன மாதிரியான மீட்பு பணிகள் அங்க நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்ல முடியுமா? இந்த பிரிட்ஜ் இப்ப போட்டு முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன், போட்டு முடிச்சுட்டு இந்தியன் ஆர்மி போட்டு முடிச்சுட்டு இங்க இருந்து வயிற்றுல எல்லாமே இப்ப அந்த பக்கம். ஏன்னா அந்த பக்கம் ஒரு முண்டகன்னு சொல்ற பிளேஸ்ல தான் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான அஃபெக்ட் ஆயிருக்கு. சோ அந்த சூரல் மலையில ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து ரிகவரி பண்ணிட்டாங்க. பட் மோஸ்ட்லி நிறைய வந்து டெத் ஆன பீப்புள்ஸ் வந்து தோண்டி இந்த மாதிரி தான் ரிகவரி பண்ணாங்க. பட் அந்த முண்டகை பகுதிக்கு போனோம்னா நம்ம வந்து அந்த ரிவர்ல வந்து பிரிட்ஜ் போட்டு தான் போற மாதிரி இருக்கும். ஏன்னா வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போகணும், ஏன்னா சின்னதா இருந்த ஒரு ரிவர் வந்து பெருசாகும் போது அவ்வளவு சீக்கிரமா போக முடியாதுல்ல. சோ அப்படி இருக்கும்போது பிரிட்ஜ் போட்டு முடிச்சுட்டு இப்ப வந்து வெஹிக்கிள்ஸ் அதுல வந்து போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனி அதுக்கப்புறம் முண்டகை போயிட்டு ரிகவரி
ப்ராசஸ் போயிட்டு இருக்கும். இப்போ இது போன்ற இன்னும் எத்தனை கிராமங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு, குறிப்பிட்ட அந்த கிராமங்களுக்கெல்லாம் நீங்க போன மாசம் போயிருப்பீங்க இல்லையா, அப்ப இருந்து அந்த சூழல் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல். அதாவது நான் இதுக்கு முன்னால போகும்போது அந்த மேப்பாடி தாண்டி அந்த நேஷனல் கிளாஸ் பிரிட்ஜ், சுச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ், அந்த அழகையெல்லாம் ரசிச்சுட்டு அப்படியே நம்ம அந்த சைடு போகும்போது மெயினா வந்து அட்டமலை வியூ பாயிண்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுல வந்து டிஜிட்டல் கிளாஸ் பிரிட்ஜ் எல்லாமே போட்டிருப்பாங்க. சோ அதை பாக்குறதுக்கு நம்ம போனோம் அப்படின்னா இந்த வில்லேஜ் தாண்டிதான் போற மாதிரி இருக்கும். ரைட் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா போயிட்டு ரைட் சைடு எடுத்தோம்னா இந்த வில்லேஜஸ் தான் ஃபுல்லா அங்க பாக்க முடியும். அந்த ரிவரையை நம்ம பாக்கலாம் போகும்போது, அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். சோ அப்படி அந்த ஒரு அழகான பார்த்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வில்லேஜ இப்ப பாக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒரு பார்க்கவே முடியாத நிலைமையில இருக்கு. அதுவும் அந்த வீடியோஸ்ல எல்லாமே லைவாவே நிறைய வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றாங்க, அவங்களோட பீப்புள்ஸோட கால் கை எல்லாம் துண்டு துண்டா கிடக்குறது, அதெல்லாம் பார்க்கும் போதே ஒரு மாதிரி இருக்கு. இப்படி இருந்த வயநாடு வந்து இப்படி ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் இப்ப மாறிடுச்சு. வயநாட்டில் ஏற்பட்ட இந்த மிகப்பெரிய இயற்கை பேரழிவுலேருந்து அந்த குறிப்பிட்ட பகுதிகள் மீண்டு வர்றதுக்கு தோராயமாக எத்தனை நாட்கள் ஆகும்? எக்ஸாக்டா சொல்லணும்னா ஒரு 1 or 2 weeks ரிகவரி ஆயிரும். பட் இருந்தாலும் நிறைய பீப்புள்ஸ் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த புதஞ்ச மண்ணை ஃபுல்லாவே அவங்க தோண்டி ரிகவரி பண்ணி எடுத்தா மட்டும்தான் உள்ள எத்தனை பேர் இருக்காங்க எல்லாமே ரிகவரி பண்ண முடியும். பட் எக்ஸாக்டா எல்லாராலும் முடியாது, ஓரளவுக்கு அவங்க வந்து தோண்டி ரிகவரி பண்ண முடிஞ்ச அளவுக்கு ரிகவரி பண்ணுவாங்க. பட் என்னதான் இருந்தாலும் அந்த ரிவர் பாத்தீங்கன்னா இயற்கையா கிரியேட் ஆனது. பட் என்னதான் பண்ணாலும் இப்ப வந்து அது வந்து ஃபிளட்ல வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆனதுனால இதே அழகு பாத்தீங்கன்னா இங்க ரிகவரி ஆகி வர்றதுக்கு எத்தனை இயர்ஸ் ஆகும் அப்படின்னு தெரியல, ரொம்ப வருஷம் ஆகும் இப்படியா கண்டிப்பா. ஏன்னா அந்த இடத்துல உள்ள மரங்கள் எல்லாம் திரும்ப குரோ ஆகி வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். கேரளா மாநிலமே சுற்றுலா தலங்களை நம்பிதான் இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது குறிப்பிட்டு இந்த வயநாடு பகுதி சுற்றுலா வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் ஈட்டி தருதுன்னே சொல்ல முடியும். அப்படி இருக்கும்பொழுது மீண்டும் இயல்பு நிலைக்கு வந்தால் கூட பழைய மாதிரியான அந்த சுற்றுலா தலங்கள் மீண்டும் அங்கே அமைய வாய்ப்பு இருக்கா, அல்லது இன்னும் எத்தனை வருடங்கள் ஆகும் அப்படியான சுற்றுலா மீண்டும் அங்கே அமைவதற்கு? என்ன பொறுத்த வரைக்கும் காட்ஸ் ஓன் கண்ட்ரியான கேரளாவில் வந்து நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்கு. அதில் ஒரு ஃபேமஸான பிளேஸ்னா இப்போ மூணார் லைக் இந்த மாதிரி இருந்தாலும் வயநாடு தான் நிறைய பேர் லைக் பண்ணி வராங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா வயநாடு வந்து டோட்டலி டிஃபரெண்ட், ஒரு ஃபாரஸ்ட் வைபை கொடுக்கும். இது வந்து இப்ப இல்ல, முன்னாலே கிரியேட் ஆன அந்த மவுண்டெயின்ஸ் ஹில்ஸ் ஃபாரஸ்ட் எல்லாம் அங்க இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு இப்ப நம்ம நார்மலா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போறதுக்கும் வயநாடு டூரிஸ்ட் பிளேஸ் போறதுக்கும் டோட்டலி அட்வென்ச்சர் ரைடா இருக்கும். பட் இப்ப இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க வயநாடு ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம், அப்போ வந்து ட்ரிப் நாங்க வந்து கேன்சல் பண்ணிட்டோம் இந்த மாதிரி. சோ பர்டிகுலரா இந்த சடன் ரீஜன்ல ஒரு 1 week ஆட்டு கவர்மெண்டே பாத்தீங்கன்னா அங்க உள்ள எல்லா பிளேஸையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, யாரையும் அலோவ் பண்றது இல்ல. இனி இந்த மழை ரெயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் இந்த மான்சூன் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா டூரிஸ்டர்ஸ் வருவாங்க, வரமாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சூப்பரான ஒரு டெஸ்டினேஷன் தான் வயநாடு. மெயினா இந்த மேப்பாடி பக்கத்துல இந்த அட்டமலை வியூ பாயிண்ட் பக்கத்துல இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கனால இனி வந்து அங்குள்ள கவர்மெண்ட்ஸ் வந்து இதை வந்து ஒரு சேஃப்டி பிரிகாஷனா எடுத்து எங்க எல்லாம் சேஃப்டியா மக்கள்ஸ் விசிட் பண்ணலாம் அதெல்லாம் பார்த்து கண்டிப்பா பண்ணி கண்டிப்பா விசிட் பண்ண வாய்ப்பு இருக்கு. குறிப்பிட்ட அந்த பகுதிகளை வெறும் 4 kilometers சுற்றுலா உள்ள மக்கள் மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? சில செய்திகள்லாம் சொல்றாங்க 8 kilometers வரைக்கும் ஆத்துல அடிச்சுட்டு போய் இறந்தவங்க எல்லாம் இருக்காங்க நிலச்சரிவாகி ஒரு குறிப்பிட்ட ஏரியா தானே வரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் போக போக அதோட வந்து பிரஷர் கம்மி ஆயிரும். சோ அதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மலா தான் இருக்கும், அந்த சுச்சிப்பாற வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் தாண்டி உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது, எஃபெக்ட் இருக்கு. அதனால தண்ணியோட அடர்த்தி அதிகமா இருக்கும், பட் அந்த அளவுக்கு டேமேஜ் எதுவும் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி அந்த சுச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் கரையோரம் இருந்த பெரும்பாலான மக்கள் தான் அதிக அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படியா? இல்ல, அந்த சுச்சிப்பா அதாவது இந்த ஃபிளட் நடந்தது பாத்தீங்களா, முண்டகை சூரல் மலை அந்த இதெல்லாம் தாண்டி இருக்கிறதுதான் சுச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ். சோ இங்க நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க உள்ள தண்ணி வந்து போற அந்த வேதான் சுச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் வழியா போயிருக்கு அந்த தண்ணி. பட் அந்த சுச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்துல அந்த அளவுக்கு வீடு எதுவும் கிடையாது. பட் இந்த இன்சிடென்ட் நடந்த ஏரியால ஒரு சில ரெசார்ட்ஸ், இந்த சின்ன மாதிரி ஏ ஃப்ரேம் ஹவுஸ் இந்த மாதிரி எல்லாம் வச்சிருந்தாங்க. பட் அங்க வந்து எங்கேயுமே வெளியிடல, டூரிஸ்டர்ஸ் இருந்தாங்களா என்னன்னு கூட தெரியாது. சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான். ஆனா செய்திகளை பார்க்கும் பொழுது அந்த மாதிரியான ரெசார்ட்ஸ்ல நிறைய
டூரிஸ்ட் ஆட்கள் தங்கியிருந்தது தானே சொல்கிறாங்க. நிறைய ரிசார்ட்ஸும் ஆத்தோட அந்த மலையில் அந்த நிலச்சரிவில் அடிச்சுட்டு போயிருச்சுன்னு சொல்கிறாங்களே. இல்ல அந்த பர்டிகுலரா இப்போ ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் பார்க்கும் போது அது ஒரு மக்களை அட்ராக்ஷன் பண்ற டெஸ்டினேஷனா தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் அந்த ரிசார்ட்ஸ் விட சின்ன சின்ன அந்த ஏ ஃப்ரேம் ஹவுஸ் டென்ட் ஹவுஸ் இதெல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ரிவருக்கு பக்கத்துலதான் போடுவாங்க. சோ அப்பதான் வந்து சிட்டில இருக்க பீப்புள்ஸ் இங்க வரும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வைப் கொடுக்கும் அந்த ரிவருக்கு பக்கத்துல இருந்தாதான். சோ அந்த மாதிரி பர்டிகுலரா அந்த ஏரியால வந்து ரொம்ப பில்டிங்ஸ் அந்த மாதிரி ரெசார்ட்ஸ் கிடையாது, பட் அந்த ஏ ஃப்ரேம் ஹவுஸ் இந்த மாதிரி ஒரு சில ரெசார்ட்ஸ் அந்த ஏரியால கொஞ்சம் நிறைய இருந்துச்சு, பட் அது வந்து டோட்டலா போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நவம்பர் டிசம்பர் அதிகமா மழை பெய்யும்ல, அதே மாதிரி தான் கேரளாவிலயும் நவம்பர் டிசம்பர்ல தான் அதிகமான சீசன் அது. இல்ல மோஸ்ட்லி இந்த மான்சூன் டைம் தான் அதிகமா கேரளால மழை பெய்யும் லைக் அந்த ரீஜியன் ஃபுல்லாவே, பட் இந்த நவம்பர் டிசம்பர்லயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது கிளைமேட் நல்லா இருக்கும். லைக் நம்ம ஊட்டி கொடைக்கானல்ல வந்து எப்படி நல்ல கிளைமேட் நல்ல இதா இருக்கும், அதே மாதிரி அங்கேயும் நல்ல கிளைமேட் வந்து சூப்பரா இருக்கும். மழை வந்து அந்த டைம்ல எப்பவும் இருக்காது, அப்பப்ப விட்டு விட்டு பெய்யும் அந்த மாதிரி. ஆனா அந்த மான்சூன்ல தான் இந்த டைம்ல தான் பர்டிகுலரா ரெகுலராவே மழை இருக்கும். சில வீடியோஸ் எல்லாம் பாக்குறோம், ஒரு வீடு அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்குது ஆனா மின்சாரம் துண்டிக்கப்படாமல் அந்த வீட்டுல லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதிகாலை நேரம் என்பதால் மின்சாரம் துண்டிக்கப்படவில்லையா? அது யாருக்கும் தெரியாதுல்ல இப்ப, ஏன்னா எல்லாருமே இப்ப எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க அந்த டைம். ஒரு 2-3 o'clock எதுவுமே இப்ப போன் பண்ணா கூட யாருமே அட்டன் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு நிலைமையிலதான் இருப்பாங்க. யூஸ்வலாவே நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது போன் பண்ணா யாருமே அதிகமா எடுக்க மாட்டாங்க. சோ அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல வெளியே யாரையும் கான்டாக்ட் பண்ண அவங்களுக்கு முடியாது, அவங்களுடைய ஓன் ரிஸ்க்ல தான் அவங்க வந்து தப்பிச்சாகணும் அந்த இடத்த விட்டு. கொஞ்சம் நல்ல இன்சிடென்ட் ஆக ஆக தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டைம் ஆக ஆக தான் எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு அந்த ஏரியால. ஒரு குறிப்பிட்ட பகுதியில மரங்கள் அழிக்கப்பட்டதுனால மண் சரிவு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் இன்னும் சில பகுதிகளில் அந்த மணல் அடுக்குகளில் தான் அந்த தேயிலை தோட்டம் வந்து இருக்குது. அதோட மண்ணில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் வந்து அதிகமாக ஆனதுனால குழஞ்சி போனதுனால அப்படியே சரிஞ்சிருச்சு. அப்படி தான் இதை பார்க்கணுமா, அப்படி தான் எடுத்துக்கணுமா? இப்போ ஒரு மலை அப்படின்னு சொன்னாலே வாட்டர் லெவல் பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் இல்லாமல் உள்ளேயும் நிறையவே இருக்கும். அது லைக் நீங்க பாக்கலாம், இப்ப நிறைய மழை இல்லாத டைம் கூட மலையில இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் திங்க் பண்ணுவாங்க இந்த தண்ணி எல்லாம் எங்கன்னு வருது அப்படின்னு, அது ஊரா மாறி வந்துகிட்டே இருக்கும், ஊத்தா வந்துகிட்டே இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது இவ்வளவு தண்ணி வந்து உள்ள வந்து அப்சர்வ் பண்ணிருக்கும். இப்ப எவ்வளவுதான் மழை பெஞ்சாலும் இந்த மழை வந்து அப்சர்வ் பண்ணி உள்ள வச்சுக்கும், உள்ள தண்ணி போயிட்டே அதை அப்சர்வ் பண்ணி வச்சுட்டே இருக்கும். அது ஒரு லிமிட்டுக்கு மேல உள்ள வச்சிருக்க முடியாது. சோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அது வந்து எல்லாம் சேர்ந்து அப்படியே வந்து வெளியே இதாகும் போது டோட்டலி வந்து லேண்ட்ஸ்லைட் ஆக மாறிடுச்சு. கேரளா வயநாட்டில் இந்த இயற்கை சீற்றங்கள் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, கேரளா வயநாடு நேற்று எந்த அளவுக்கு இருந்துச்சு, இன்னைக்கு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குங்கிற நிறைய விஷயங்கள் நீங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. ஓகே, தேங்க்யூ.